பட்ஜெட் எதிரொலியாக தங்கம் விலை இரண்டாவது நாளாக சரிவு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51,920 ரூபாய்க்கு விற்பனை. மதவாத அரசியலை புறக்கணிப்பதால் பட்ஜெட்டில் வன்மம் காட்டுவதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். நிதிநிலை அறிக்கை மூலம் தேர்தல் கணக்கை தீர்த்து கொள்ள பாஜக நினைப்பதாகவும் கடும் விமர்சனம். பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் திமுக காங்கிரஸ் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ். திமுக சார்பில் டிகார் பாலுவும் காங்கிரஸ் சார்பில் மாணிக்கம் தாகூரும் வழங்கினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரிடம் சிபிசிஐடி போலீசார் இரண்டாவது நாளாக விசாரணை. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடி வழக்கில் விஜயபாஸ்கரை இன்று பிற்பகலில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவலில் எடுக்கப்பட்டு உள்ள அருளை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை. கொலைக்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக கூறப்படும் பெரம்பூர், புழல் உள்ளிட்ட இடங்களில் நேரில் ஆய்வு. பொற்பனை கோட்டையில் நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட அகழாய்வில் செவ்வந்தி நிற கல்மணி, சூது பவளமணிகள் கண்டுபிடிப்பு. தமிழ்நாட்டின் பண்பாட்டு செழுமையை உறுதி செய்வதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். ஜம்மு காஷ்மீரில் நேற்றைய துப்பாக்கிச் சண்டையை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. குப்வாராவில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொலை. நேபாள அணிக்கு எதிரான மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்த இந்தியா பாகிஸ்தான் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.